பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆசிரியர் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு. அரசியலனாலும் தனியார்லேயும் அரசு உதவி பெறும் நிறுவனத்திலையும் தற்சமயம் காலி பணியிடங்கள் உங்களுக்காக கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது உங்களுக்கு பயன்பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ ஆசிரியர்கள் அல்லாத இருப்பவர்களும் சரி, அரசு ஆசிரியர்களாக இல்லாமலும் சரி, அரசு ஆசிரியர்கள் படித்து கொண்டவர்களுக்கும் மணி வேணும். எனக்கு ஒரு ஒரு சேவையாக நான் செய்கிறேன், மணி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனடியாக அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் நீங்கள் ஆசிரியராக ஜாயின் பண்ணிக்கலாங்க. நேரு நினைவு சம்பூர்ணம்மாள் மாற்றுத்திறனாளிகள் மேல்நிலைப்பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி. இடைநிலை ஆசிரியர்கள் தேவை மேற்கண்ட பணியிடங்களுக்கு தகுதியுடைய நபர்களுடமிருந்து உரிய சான்றிதழ்கள் நகல்களுடன் மற்றும் 55 தபால் ஒட்டி சுய விலாசம் விட்ட கவருடன் 15/2/2024 தேதிக்குள் தபால் மூலம் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். குமாரபாளையம் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் சந்தேகம்னா நீங்கள் கேட்டுக்கலாங்க. ஸோ காலி பணியிடங்களுடைய பெயர், இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை 1, குறைந்தபட்சம் கல்வி தகுதி, டீடெடு, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும், டீடெட் பண்ணியிருக்கணும். பொது பிரிவினர் ஜிடி, இருப்பாளர் ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஊதியம் எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயந்தாங்க. 20,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 65,500 வரைக்கும். நேரு நினைவு சம்பூர்ணம்மாள் மாற்றுத்திறனாளிகள் மேல்நிலைப்பள்ளி, எதிரோடு வளையக்காரனூர் அஞ்சம், குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டம். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் விண்ணப்பித்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த முதுகலை ஆசிரியர்கள், மேலே பார்த்தது இடைநிலை ஆசிரியர்கள், இப்போ முதுகலை ஆசிரியர்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா சந்திரேஸ்வர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் மேலே கொடுத்துருக்காங்க, திருச்சியில் இது இருக்குது. முதுகலை ஆசிரியர்கள் கணிதத்தில் ஒரு ஆள் தேவை, முதுகலை ஆசிரியர்கள் வணிகவியல், முதுகலை ஆசிரியர்கள் விலங்கியல். பணியிடம் நிரந்தரமாக நாங்கள் வச்சுக்கிறோம். கல்வி தகுதி, முதுகலை பட்டம், பிஎட் படிச்சிருக்கணும். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ, மேக்ஸ்னால் மேக்ஸு, வணிகவியல்னால் எக்கனாமிக்ஸ்னால் எக்கனாமிக்ஸு, ஜுவாலஜினா ஜுவாலஜி, அதில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும். அரசு விதிகளின்படி, ஸோ கண்டிப்பாக 26,000 65,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ 10 இந்த விண்ணப்பத்தை பார்த்தா நீங்கள் அடுத்த 10/15 நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. அந்த அட்ரஸுக்கு உங்களுடைய பயோடேட்டாவை அமுச்சு வச்சாலே போதும், அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க, நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஸோ ஆசிரியர் பணியிடங்களுக்கு தற்சமயம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சாச்சுங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.